ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சைனால சிவில் வார் நடந்துகிட்டு இருக்கிறப்போ சன்சூன்னு சொல்லப்படுற சைனீஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவரோட பகுதியை சக்சஸ்ஃபுல்லா எனிமிஸ்டேந்து காப்பாத்தி கொண்டாரு அதுக்கப்புறமா தன்னோட போர்த்தந்திரங்கள் உள்ளடக்கின ஒரு புத்தகத்தை எழுதுறாரு இந்த புத்தகம் தான் பிற்காலத்துல தி ஆர்ட் ஆஃப் வார்னு அழைக்கப்பட்டுச்சு சன்சூரை மறைவுக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய மிலிட்ரி ஸ்கூல்ஸ் இந்த புக்கை தாங்க ஃபாலோ பண்றாங்க இந்த ஆர்டோபார் புக் போர்கள மட்டும் யூஸ் பண்ணப்படலாங்க பிஸ்னஸ் ஸ்போர்ட்ஸ் பொலிட்டிக்ஸ் பர்சனல் கன்ஃப்ளிக்ஸ் ஈவன் வீடியோ கேம்ஸ்ல கூட யூஸ் பண்ண சொல்கிறாங்க சொல்றாங்க பிரசீலியன் சொசா கோச் லூயிஸ் ஃபெலிஸ்ன்றவர் டூ தௌசண்ட் டூ வேர்ல்ட் கப்பை ஜெயிக்க இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்க ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணதா சொல்றாங்க ஸோ வாங்க நாம் இந்த புக்கோட கிரெஸ்ட் எக்ஸ்பிளேஷன் சமரியை பார்க்கலாம் இஃப் யூ நோ த எனிமி இன் நோ யுவர் செல்ஃப் யூ நீட் நோட் ரிசல்ட் ஆஃப் அ ஹண்ட்ரட் பேட்டர்ஸ் சன்சு நீங்க உங்களையும் உங்களோட எனிமியையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நூறு போர்களை கூட வெற்றியை நினைச்சு பயப்பட தேவையில்லன்னு சன்சூ சொல்றாரு நிறைய பேர் ஜொப்பின்ட வீஸ் போவாங்க ஆனால் அங்கே செலக்ட் ஆக மாட்டாங்க ஏன் எதுக்குன்னு ஒன்றுமே அவங்களுக்கு புரியாமல் இருக்கும் இது காரணம் என்னன்னா அவங்க உள்ளே போனதும் அவங்க யாரோட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இருக்காது உங்களை இன்டர்வியூ பண்ணுற கம்பெனி என்ன அது இருக்கிற இண்டஸ்ட்ரி பற்றின எல்லா டீடைல்ஸையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் ஃப்யூச்சர் பிளான்ஸ் உங்களால் அதுக்கு என்ன மாதிரியான பங்களிப்பு செய்ய முடியும் இப்படி உங்களால் முடியுமான அளவு ப்ரப்பேர்றாங்க என்ன அது மட்டுமில்லை நீங்கள் உங்களை பற்றிய நல்லா தெரிஞ்சுருக்கணும் இதனால தான் இன்டர்வியூ பண்ணுறவங்க ஏன் நான் உங்களை செலக்ட் பண்ணணும்ன்ற கேள்வியை கேட்குறாங்க இதுக்கு நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ண தெரியாது சில பேர் நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க இந்த ஆன்சரை தான் உங்களுக்கு முன்னாடி வந்த இருபது பேருமே சொல்லியிருப்பாங்க ஆனால் உங்களோட பதில் என்னவா இருக்கணும்னா நீங்கள் ஏன் மற்றவங்களை விட பெட்டராக இருக்கீங்கன்னு சொல்ல தெரியணும் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் ஸ்ரீலங்கா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் கண்டிப்பகுதியை பிரிட்டிஷ் கைப்பற்ற வந்தப்போ கண்டி மக்கள் கெரில்லா போர் டெக்னிக்க சொல்லலாம் மறைஞ்சிருந்து தாக்கிட்டு இடம் மாறி போறது கெரில்லா போர் தந்திரம் கண்டி மலைப்பகுதின்றதால காடாக இருந்ததால பிரிட்டிஷ் போர்ஸால அந்த நிலப்பரப்புல சரியா ஃபைட் பண்ண முடியலை இந்த வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்ட கண்டி மக்கள் பிரிட்டிஷ் ஃபோர்ஸை ஈஸியா தோற்கடிக்க முடிஞ்சு கண்டி மக்கள் அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தாங்க என் அவங்க அவங்களோட எண்ணமையை பத்தியும் நல்லா தெரிஞ்சிருந்தாங்க அப்படி தெரிஞ்சு வச்சதால பிரிட்டிஷ் ஃபோர்ஸோட எந்த ஒரு நவீன ஆயுதமும் அங்கே வேலைக்காகலை ஸோ உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க என் உங்களோட எண்ணிமைய பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி தனியருவம் படத்துல அரவிந்த் சாமி ஜெயம் ரவியோட பிளேன்ஸை தெரிஞ்சுக்கொள்றாரோ அது மாதிரி அதனால தான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அரவிந்த் சாமியை ஜெயம் ரவியால வின் பண்ணவே முடியாம இருக்கும் அவாய்ட் வட் ஈஸ் ஸ்ட்ராங் என் அட்டாக் வட் இஸ் வீக் இந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்தை விட்டுட்டு பலவீனம் இருக்கிற பக்கத்தை தாக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களை மாதிரியே ப்ரோடக்ட்ஸை செல் பண்ணுற ஒரு பிஸ்னஸோட போட்டிடுறீங்க உங்களோட கம்பெட்டர் உங்களை விட குறைஞ்ச விலையில் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களோடய ப்ராடக்ட்ஸை விலையை குறைச்சிங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாகும் அதுக்கு பதிலாக நீங்கள் குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களோட ப்ராடக்ட்ஸ் விலை அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு கஸ்டமர்ஸ் இந்த பக்கம் வருவாங்க அப்படி அவங்க வீக்காக இல்லைன்னா அவங்களோட வீக் பாயிண்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வாலிபால் பேட்மிண்டன் மாதிரியான கேம்ஸில் இந்த ஸ்ட்ராட்டஜி அதிகமாக யூஸ் பண்ணப்படுது கேமில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் உங்களோட ஒப்போனண்ட் தப்பு பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் தப்பு பண்ணதும் அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும்னு சஞ்சு சொல்கிறாரு என் சஞ்சு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எதிர வீக்காக இருக்கீங்கன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு அது என்றைக்கும் ஒப்போனண்ட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாரு கீப் யுவர் செல்ஃப் சீக்ரெட் சஞ்சு என்ன சொல்கிறாருன்னா உங்களோட ரியல் பிளேன் என்னதுன்னு ஒப்போனண்ட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு நம்மளால அட்டாக் பண்ண முடியிறப்போ நம்மள வீக்காக காமிச்சு கொள்ளணும் நம்மளால அட்டாக் பண்ண முடியாதப்போ நம்மள ஸ்ட்ராங்காக காமிச்சு கொள்ளணும் நாம ஒப்போனண்ட்டுக்கு கிட்ட இருக்கிறப்போ தூரமா காமிச்சுக்கொள்ளணும் நம்ம தூரமா இருக்கிறப்போ நாம கிட்ட தான் ஒப்போனண்ட்டை நம்ப வைக்கணும்னு சஞ்சு சொல்றாரு பேசிக்கா என்னன்னா நம்மளோட ரியல் பிளேன் உண்மையான பிளேன் எதுன்னு காமிச்சு கூடாது போலிகளை உருவாக்கி அவங்கள திசை திருப்பணும்னு சஞ்சு சொல்கிறாரு இதுவும் பிஸ்னஸுக்கு அப்ளை ஆகுங்க பிஸ்னஸோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் கெபிட்டல் இதெல்லாம் பற்றின சரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கம்பெனியை விட்டு வெளியே போகக்கூடாது இது நடந்துச்சுன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி நம்மளோட ஒப்போனண்ட் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக நம்மளை டிஃபீட் பண்ணிட முடியும் என் வின் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜியும் டேக்டிக்ஸும் ரொம்ப முக்கியம்னு சஞ்சு சொல்கிறாரு ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் டேக்டிக்ஸ் இஸ் த ஸ்லோவஸ்ட் ரூட் டு விக்ட்ரி டேக்டிக்ஸ் பிஃபோர் டிஃபீட் சஞ்சு அற்ற சூழ்ச்சி வெற்றிக்கான மெதுவான பாதைன்னு சொல்றாரு என் சூழ்ச்சியலற்ற தந்திரம் தோல்விக்கு முன்னாடி உள்ள சத்தம்னு சஞ்சு சொல்றாரு வின்னிங் வித்வுட் ஃபைட்டிங் சண்டை போடாமலே ஜெயிக்கிறது தான் சஞ்சு பெரிய வெற்றியா நினைக்கிறாரு ஆனா இந்த மாதிரியான வாய்ப்பு அதிகமா கிடைக்கிறது கிடையாது சஞ்சு என்ன சொல்றாருன்னா சண்டை போடுறதுக்கு முன்னாடி அந்த சண்டை ஓர்த்தியான ஒண்ணான்னு ஒரு நிமிஷம் யோசிக்க சொல்றாரு ஏன்னா சண்டை போடுறதால சண்டை போடுற ரெண்டு சைடுக்குமே இழப்பு இருக்கும் ரெண்டு பேர் சண்டை போடுறதா இருக்கட்டும் ரெண்டு நாடுகள் சண்டை போடுறதா இருக்கட்டும் அந்த சண்டை அவாய்ட் பண்றதால ரெண்டு பக்கத்துக்கும் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கும் சோ த ஹையஸ்ட் விக்டி இஸ் வின்னிங் வித்வுட் ஃபைட்டிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்போ தான் உங்களை மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும் இது புது சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் உங்களோட கருத்துக்களை கொமெண்டில் சொல்லுங்கள் இது யாருக்காலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இது என் கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்